கடவுளுடைய வார்த்தைகளிலே இருக்கும் திவ்ய காட்சிகளை தியானித்து வருகிறோம். பாவத்தில் விழுந்த மனிதன் அந்த பாவத்தின் பலனாக அவனுடைய வாழ்க்கையிலே பல்வேறு கடினங்கள் நிகழ்கின்றன என்று பார்க்கிறோம். ஏவாளுடைய வாழ்க்கையிலே நாம பார்க்கும்போது அவளுக்கு வந்து அந்த பிள்ளை பேரு என்ற ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் வருகிறது. ஆனால் ஏவாள் அந்த அனுபவத்திலே கடவுளின் துணை கொண்டு அந்த அனுபவத்தை அவள் வெற்றிகரமாய் கடந்தாள் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் அதே மாதிரி பிரச்சனைகள் மற்ற மனிதர்களுக்கு வரும்போது அவர்கள் அந்த அளவிற்கு வெற்றிகரமாய் அந்த பாதையை அவர்கள் கடக்கவில்லை. நாம் காயினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு வந்து அவனுடைய பலி நிராகரிக்கப்பட்ட போது அவனுக்கு அதனால் இருந்த அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ், அதிலிருந்து அவனால் வெளியில வர முடியல. அதனால் அவன் வெளியில வராமல் அந்த பிரச்சனைக்கு பலியாகிவிட்டான். பிரச்சனையை வெற்றி கொள்வதற்கு பதில் அந்த பிரச்சனைக்கு பலியாகி மேலும் மேலும் பாவம் செய்தான். அதற்கு பிறகு வந்து நோவாவுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்த்தோம். நோவாவுடைய வாழ்க்கையிலே அவனுக்கும் ஒரு பயங்கரமான மரண பள்ளத்தாக்கிலே அவன் நடந்தான். கடவுள் அவனை விடுவித்தார். ஆனால் அவனுடைய நண்பர்கள், அவனை சுற்றி இருக்கிற எல்லாரும் அழிந்து விட்டார்கள். அவனுடைய குடும்பம் மாத்திரம் தப்பிற்று என்று பார்த்தோம். இது அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு இருந்த அந்த ஒரு வெறுமை, ஒரு பயங்கரம். அதற்காக வந்து அவன் என்ன செய்யறான், ஒரு போதை வஸ்துக்கு அவன் அடிமையாகி விடுகிறதை பார்க்கலாம். அதை வைத்து அதனால அவனுடைய குடும்பத்திலே நிகழ்ந்த காரியங்களை பார்த்தோம். ஒரு பயங்கரமான விளைவுகளை அந்த குடும்பம் சந்தித்தது. பிரச்சனைகள் வரும்போது, ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்கும் போது அந்த சம்பவத்தை கடவுளுடைய துணை கொண்டு எதிர்கொள்வதற்கு பதில் மனிதர்கள் தங்களுடைய கைகளிலே தங்களுடைய சொல்யூஷனை எடுத்துக் கொள்கிறார்கள். அதாவது, நானே என்னால் முடிந்த அளவிற்கு நான் என்னுடைய பிரச்சனையிலிருந்து வெளியில வர நான் முயற்சி செய்வேன். இதுதான் நம்ம எல்லாரும் செய்யறோம். இதுதான் நோவாவும் செய்தான், இதைதான் காயினும் செய்தான். நிறைய ரொம்ப குறைவான பேர் தான் ஆண்டவருடைய கிருபையிலோட பிரச்சனை வரும்போது கர்த்தரையே அதிகமாய் ஃபோக்கஸ் பண்ணி அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நம்ம வந்து அவருடைய துணை கொண்டு நிறைய ரொம்ப குறைவான பேர் தான் அந்த மாதிரி வெற்றியின் பாதையில வராங்க. இன்னைக்கு நம்ம இன்னொரு ஒரு பகுதியை, கலெக்டிவா மனிதர்கள் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வழிவர நினைத்தார்கள், அதை தேவன் எப்படி அணுகினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இதற்கு ஆதாரமாக ஆதியாகம புத்தகம் 11-9 யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஆதியாகமம் 11-9 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். பூமி எங்கும் ஒரே பாஷையில் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் பிணேயா தேசத்திலே சம பூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் சிங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம், வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் காந்துக்கு பதிலாக நீலக்கல்லும் அவர்களுக்கு இருந்தது. இன்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிதறமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்போதும்
தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தலைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாத குறுக்கி அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கினர் பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மிகுந்தும் சிதறி போக பண்ணினார். இது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். ஆனா அதுல பொதிந்து இருக்கிற தேவனுடைய இதயம், அதனுடைய அழகு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். மனிதர்களுக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை ஏனென்றால் அவர்களுக்கு அவர்கள் பழகி பெருகும் போது ஒரு பயங்கரமான ஒரு பிரளயம் வந்தது, ஜலப்பிரளயம் வந்தது. அந்த பிரளயத்தினாலே ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் தப்பிட்டு இது அவர்களுக்கு தெரியும். வேறு ஒன்று காரியம் என்ன தெரியும்னா, ஏதாவது மனிதர்களுக்குள்ளே பிரச்சனை வந்தால் மனிதர்கள் சிதறுண்டு போயிருக்கிறார்கள் என்று தெரியும். நம்ம வந்து வேதத்துல இதற்கு முன்பாக பார்க்கிறோம், காயின் ஆதாமும் ஏவாலும் அந்த குடும்பத்தை விட்டு எங்கோ போய்விட்டான் என்று நம்ம பார்த்தோம். இப்போ ஜனங்களுக்கு பழுகி பெருகி இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஒரே ஒரு பயம்தான். என்ன பயம்? நாம் பிரிந்து விட்டால் என்ன செய்வது? நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம், ஒருவரை ஒருவர் உதவி செய்து கொண்டெல்லாம் இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாம் தனித்தனியாய் இந்த பரந்த பூமியிலே தனித்தனியாய் போய்விட்டால் நாம் எப்படி வாழ்வது? இதுதான் பயம். அவர்கள் வந்து தேவன் தங்களை தனிமைப்படுத்துகிறார் என்று அவர்கள் ஒருவேளை நினைக்காம இருந்திருக்கலாம். இயற்கையின் சீற்றம் நம்மை தனிமைப்படுத்தி விட்டால் என்ன செய்வது? வேறு ஏதாவது ஹார்ட்ஷிப் நம்மை தனிமைப்படுத்தி விட்டால் என்ன செய்வது? உணவு பற்றாக்குறை நம்மை பிரிந்து போக பண்ணினால் என்ன செய்வது? அந்த காலத்துல வந்து ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பாக பஞ்சம் வந்ததுன்னா என்ன செய்வாங்க? பிழைப்புக்காக இடம் பெயர்ந்து போய்விடுவார்கள். எனக்கு தெரியும், நான் வந்து சிறுவனாய் இருக்கும் போது பர்மாவிலிருந்து வந்து புலம் பெயர்ந்து சென்னையிலே தங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு பர்மால இருந்து வந்துருவாங்க. அவர்களை வந்து பர்மாவிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் கொஞ்சம் பெரியவனான பிறகு இலங்கையிலிருந்து வந்து தங்கி அப்படியே வாழ்க்கை முழுக்க இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு வந்து தங்களுடைய வாழ்க்கையை முழுக்க தங்களுடைய குடும்பத்தோடு மூவ் பண்ணிவிட்டாங்க. இப்ப கூட நம்மெல்லாம் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து, நம்ம எல்லாம் ஒரே இடத்துல உறவினர்களோடு நண்பர்களோடு இருந்தோம். ஆனா வேறு சில காரணத்திற்காக அவர்களை எல்லாரையும் விட்டு பிரிந்து இங்க வந்துட்டோம். பிரிவு என்பது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு விஷயம் அல்ல. நாங்க வந்து சென்னையிலே, நான் வந்து அமெரிக்க தேசத்திற்கு நான் முழுவதுமாய் வர நான் முடிவு செய்த போது எங்களுடைய தெருவிலே பயங்கர கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்துல நிறைய பேர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சில பேர் அழுகிறதை கூட நான் பார்த்தேன். ஏன்னா இவர்கள் நம்மை விட்டு போய்விடுகிறார்களே, ஒரு குடும்பமா இருந்தோம், ஒரு குழுவாக இருந்தோம், பிரிந்து போகிறார்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வருத்தம். அந்த வருத்தத்தினாலே அவர்கள் ரொம்ப அந்த வருத்தத்தை காண்பித்தார்கள். பிரிவு என்பது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இந்த பிரிவை எப்படி மனிதர்கள் அணுக நினைக்கிறார்கள் என்று பாருங்க. நான் ஏற்கனவே அடிக்கடி நான் இதை சொல்லுவேன், கடவுளை அறிந்தவர்கள் பிரச்சனைகள் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அதை வைத்துதான் அவர்கள் ஜட்ஜ் பண்ணப்படுவார்கள் என்று சொன்னேன். பிரச்சனை எல்லாருக்கும் வரும். அந்த பிரச்சனைக்கு நாம் என்ன தீர்வு நாம காண முயற்சிக்கிறோம் அதுதான் வந்து நாம யாரு என்பதை உணர்த்தும்.
நான் இன்றைக்கு நான் காரை ஓட்டி கொண்டு வீட்டிற்கு வரும்போது ஒரு அருமையான செய்தியை கேட்டேன் ரேடியோவில். ஒருவர் தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து பைபிள் ஸ்டடி எடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது சவுல் பயங்கரமாய் அவனை துரத்துகிறான். சவுளை பார்த்து அவனுக்கு ரொம்ப பயம் இருக்கு. என்றைக்காவது ஒரு நாள் இவன் என்னை கொண்டு விடுவான் என்று சொல்லியே சொல்றான். அவனுடைய ஃபெய்த் ரொம்ப கம்மியாயிருது. தாவீதுடைய ஃபெய்த் எப்படிப்பட்டது? கோலியாத்தை ஒரு கல்லினாலே கொன்றான். அவ்வளவு பயங்கரமான ஒரு விசுவாசம் உள்ள தாவீதே விசுவாசத்தையெல்லாம் இழந்து என்ன பண்றதுன்னு தெரியாம உயிருக்கு பயந்து ஓடி ஒளிகிறான். எங்க போறான்னா கோலியாத்துடைய ஊருக்கு போறான். பாருங்க, காத்துடைய ஊருக்கு போகிறான். அது எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பாருங்க. அதாவது நம்முடைய தேசத்திலே பிரச்சனை, அந்த தேசத்திலிருந்து நம்மை தப்புவிப்பதற்காக எதிரியுடைய எந்த தேசத்துல இருக்கும் அந்த வீரனை அவன் கொன்று போட்டானோ அதே தேசத்துல போய் தஞ்சம் என்று போறான் பாருங்க. இந்த மாதிரிதான் கடவுளை அறிந்தவர்கள் கூட பயம் பிரச்சனைகள் வரும்போது அதை தங்கள் கையில நம்ம ஏதாவது செஞ்சு நம்மளை தப்பிச்சுக்கணும்னு சொல்லிட்டு கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறார்கள். அப்ப வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் தேவன் என்னை கைவிட மாட்டார், என்னோடு கூட இருப்பார், என்னை சவுலின் கைக்கு தப்புவிப்பார். இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அவர்களை நிறுத்தாமல், அவர்களை இயக்காமல், பயம் அவர்களை இயக்குகிறது. இந்த எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய சிவிலைசேஷன் உருவாயிடுச்சு. ஒரு அற்புதமான ஒரு ஒரு கும்பல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லதான் இருக்கு எல்லாம். இதற்கு முன்பாக ஜலப்பிரளயம் வரும்போது என்ன பிரச்சனை இருந்தது? பயங்கரமான பிரச்சனை இருந்தது மனிதர்களுக்குள்ளே. நித்தமும் அவர்களுடைய எண்ணம் மோசமான எண்ணமா இருந்தது என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர்களோடு தேவன் போராடி போராடி அவங்க ரொம்ப அயோக்கியத்தனம் அவர்களுக்கு மிகுதியா இருந்ததுனாலே, பாவம் மிகுதியா இருந்ததுனாலே, ஒருத்தன் ஒருத்தன் அடித்து கொண்டு ரொம்ப பிரச்சனைகள் அதிகமா இருந்தாலும் தேவன் வந்து அதை அழித்து போட்டார் என்று பார்த்தோம். இப்போ இவர்களுக்குள்ளே ஐக்கியம் அதிகமா இருக்கிறது, ஒருவரை ஒருவர் நல்ல கோஆபரேஷன் அதிகமா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஒரே ஒரு பயம். என்ன பயம்? நாம் பிரிந்து விட்டால் என்ன செய்வது? நம்ம எல்லாரையும் விட்டு ஒருவரை ஒருவர் தள்ளி போய்விட்டால் என்ன செய்வது? நமக்குள்ளே பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்வது? இதுதான் அவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பயம். இப்ப நல்லா இருக்கிறோம், எப்பவும் நாம் நம்மளா இருக்க முடியுமா? இதற்கு முன்பாக வந்த இயற்கையின் சீற்றம் மாதிரி வந்தா நம்ம என்ன செய்வது? இந்த மாதிரி எல்லாம் அவர்கள் யோசிக்கிறார்கள். அந்த யோசனைக்கு ஒரு முடிவு, அவர்கள் என்ன செய்யறாங்க, பெரிதாய இந்த நகரத்தை கட்டுகிறார்கள். அவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுகிறார்கள். அந்த கோபுரத்தை பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்கு என்ன நினைப்பு? நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம், நம்ம நம்முடைய யூனிட்டி, நம்முடைய ஐக்கியம் வந்து நம்மளை பாதுகாக்கும். இந்த மாதிரியான ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்கலாம். எதற்காக கோபுரத்தை கட்டினார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் என்ன நினைத்தாங்க, அவர்களுடைய வல்லமையையும் யூனிட்டியையும் காண்பிப்பதற்காக ஒரு பெரிய கோபுரத்தை கட்டிவிட்டால் அந்த கோபுரம் தங்களை ஐக்கியப்படுத்தும் என்று நினைத்தார்கள். இது நம்ம வெளிப்புறமாய் பார்த்தால் இந்த மாதிரி ஐக்கியம் நல்லதாக தோன்றும். வெளிப்புறமாய் பார்த்தால் இந்த மாதிரி கோஆபரேஷன் ரொம்ப நல்லதாக தோன்றும். ஆனால் இந்த மாதிரி கோஆபரேஷன்ல தேவன் அவருக்கு ஒரு ரோல் இல்லவே இல்லை என்பதை கவனியுங்கள். கலெக்டிவாகவும் சரி, இண்டிவிஜுவலாகவும் சரி, அதாவது ஒரு மனித குழுவாக இருப்பினும் இல்லை தனியாக இருப்பினும், மனிதர்களுக்கோ இல்லை அந்த மனித குழுவுக்கோ ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்க வேண்டும். அது என்ன நோக்கம்? We are here for God's pleasure. ஆண்டவருடைய சந்தோஷத்திற்காக நாம் இருக்கிறோம், நாம் அவருடைய சந்தோஷத்திற்காக நாம் வாழ்கிறோம்.
அவர் நம்முடைய சந்தோஷத்திலே அவர் மகிழ்ந்திருக்கிறார். இந்த ரெண்டு விஷயம் தமக்கு தெரியும். நமக்காக அவர், அவருக்காக நாம், இந்த எண்ணம் இருக்கணும். அது வந்து ஒரு ஒரு சமூகத்திற்கும் அந்த எண்ணம் இருக்கணும், தனி மனிதர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்றால், இதுதான் நடக்கும். இப்ப வந்து பிரச்சனை மனிதர்களுக்கு மனிதர் பிரச்சனை அல்ல, மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் பிரச்சனை. நான் என்னுடைய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, ரொம்ப குழந்தையா இருக்கும்போது, அந்த குழந்தைகளை மடியில வைத்துக் கொண்டு பெரியவர்கள் பேசிக் கொண்டு இருப்போம். அப்போ அந்த பிள்ளைங்க வந்து முழித்து இருக்கும் போது அதுங்க வந்து நம்முடைய முகத்தை மாறி மாறி பார்க்கும். நம்ம ரெண்டு பேரும், நாங்க ரெண்டு பேரும் பேசிக் கொண்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மாறி மாறி அவர்களையே பார்த்து பேசிக் கொண்டு இருக்கும்போது அவங்கள வந்து அவ்வளவா நம்ம கண்டு காட்டா, உடனே பிள்ளைங்க சில சமயம் அழும், சில சமயம் போர்ஸ்ஃபுல்லா நம்முடைய முகத்தை எடுத்து நம் தன் பக்கம் திருப்பி காட்டும். அதாவது எப்படியாவது அட்டென்ஷனை வந்து நான் என் கூட பேசு, என்னோட பேசு அப்படின்னு சொல்லி, அவ்வளவு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு டிபெண்டன்ஸ், பேரண்ட்ஸ் மேல ஒரு அன்பு. தன்னை வந்து பேரண்ட்ஸ் எப்பொழுதும் நேசிக்கணும், தன்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இதே எதிர்பார்ப்பு தான் ஆண்டவருக்கு மனிதர்கள் மேல இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய வந்து நம்ம வந்து சில சர்ச்சஸ்ல எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல உதவி செய்து கொள்வார்கள். ஆனா தேவன் எந்த அளவிற்கு அதன் மத்தியிலே பேசப்படுகிறார், அவருக்காக அவர்கள் என்ன செய்யறாங்க, இத நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். டெக்னாலஜில அதிகமாய் இம்ப்ரூவ் ஆன காரியங்கள், நிறைய பணம் படைத்த சமூகங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்குது, நாங்க ரொம்ப முன்னேறி இருக்கிறோம், இந்த மாதிரி எண்ணம் உள்ள எத்தனையோ சமூகத்துல தேவனை எடுத்து தள்ளி போட்டுடுறாங்க. கடவுள் அது ஒரு செய்தியில பாத்தீங்கன்னா, கிறிஸ்துமஸ்லயே இயேசு கிறிஸ்துன்னு பேர் சொல்லாமையே கிறிஸ்துமஸ் என்று சொல்லி பேசுகிறார்கள். நான் வந்து பால்டிமோர்ல இருக்கும்போது ஒரு 10 வருடத்திற்கு முன்பாக எல்லாரையும் வந்து இன்டர்வியூ பண்றாங்க. ஒரு பயனிடத்துல கேட்கிறாங்க, கிறிஸ்துமஸுக்கு என்ன மீனிங் என்று கேட்கிறாங்க யாரோ ஒருத்தர். உடனே அந்த பையன் சொல்றான், சாண்டா கிளாஸ் உடைய பர்த்டே அப்படின்றான். இது வந்து நிறைய பேருக்கு, அதாவது கிறிஸ்துமஸ்ல இருந்து கிறிஸ்துவை எடுத்து போட்டதுனாலே கிறிஸ்துமஸ்னா என்ன என்று கூட தெரியாத அளவிற்கு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. தேவன் இல்லாமல் இருக்கிற எல்லா டெவலப்மெண்ட்டும் பாவமாதான் முடியும். ஏன் பாவமாய் முடியும்? தேவனற்ற வாழ்க்கை பாவத்தின் ஆரம்பம். எல்லாம் நல்லது மாதிரி தெரிந்தா கூட கடவுள் இல்லாமல், கடவுளுடைய பெயரை சொல்லாமல், கடவுளை வந்து ஒரு அங்கமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கருதாமல் நாம் இருந்தோம்னா, அது எதை செய்தாலும் அது வந்து பாவமாய் மாறிவிடும். ஆண்டவர் மனிதர்கள் எல்லா காரியம் செய்தாலும், அவங்க கலெக்டிவா செஞ்ச காரியமா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலா செய்த காரியமா இருந்தாலும் சரி, தான் அதன் மத்தியிலே நடுநாயகமா இருக்க விரும்புகிறார். அதற்காகவே இந்த உலகம் படைக்கப்பட்டது, அதற்காகவே நாம் இருக்கிறோம். அப்போ கடவுளையற்ற ஒரு சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ கடவுளை தெரிந்தவர்கள் கடவுளை தேடுங்க அப்படின்னு சொல்லலாம், அதுவே கஷ்டமான ஒரு விஷயம். சில சமயம் நம்ம வெளியில எல்லாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகும்போது நிறைய நேரம் வந்து கடவுள் நடுநாயகமா இருப்பதில்லை. கடவுளையே தெரியாத மனிதர்கள், கடவுள் நம்பிக்கைக்கு விரோதமா இருப்பவர்களை எப்படி கடவுளுடைய காரியத்திற்குள்ளாய் கொண்டு வருவது? இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இந்த மாதிரி பயன் கடவுள் அற்று எல்லா காரியத்தை செய்யக்கூடிய ஒரு தேவனற்ற சமூகத்திலே தேவனை எப்படி நாம் மையப்படுத்துவது? வேதத்துல வந்து அதற்காக ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல போட்டிருக்கு, நம்முடைய ஜெபத்தினாலே
எல்லா காரியத்திலும் ஆண்டவரை மையப்படுத்த முடியும். அதனாலதான் ஆளுபவர்களுக்காக ஜபம் பண்ணுங்க. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நடக்குதுன்னா அந்த ப்ராஜெக்டுக்காக ஜபம் பண்ணுங்க. ஒரு பெரிய ரோடு போடுறாங்கன்னா அந்த ரோடுக்காக ஜபம் பண்ணுங்க. ஒரு பெரிய கட்டிடம் கட்டுகிறார்கள் என்றால் அதற்காக ஜபம் பண்ணுங்க. உங்களை ஆளுநர்களுக்காக ஜபம் பண்ணுங்க. ஃபெசிலிட்டிஸ்க்காக ஜபம் பண்ணுங்க. ஒரு பெரிய டெக்னாலஜி இனோவேஷன் வந்தா அந்த டெக்னாலஜி ஆண்டவருடைய சமூகத்துல கொடுத்து ஜபம் பண்ணுங்க. நீங்க ஜபிக்கிறதுனால எல்லா காரியமும் பரிசுத்தமாக்கப்படும். டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, மனுஷனுடைய எந்த ஒரு மூவ்மெண்டா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளைங்க கொண்டு போகும்போது சகலமும் அவருக்கு பிரீதியாகவும் சகலமும் அவருடைய பார்வைக்கு ஏற்புடையதாகவும் இருக்கும். பாபேலினுடைய அந்த கோபுரம் கட்டப்படும் போது யாருமே அவருடைய பார்வைக்கு அதை கொண்டு போகாமல் இருந்திருக்கலாம். அதனாலதான் வந்து நிறைய காரியம் செய்யும் போது நீங்க தேவனை கோபப்படுத்துற மாதிரி எதையும் செய்யாதீங்க. ஏன் தேவன் உங்க காரியங்களை கலைத்து போட வேண்டும் அப்படியே வருது வேதத்துல. ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய அந்த நாம் யாரை மையப்படுத்தி வாழ்கிறோம், யாரை யாருடைய ஆதரவிலே வாழ்கிறோம், நம்முடைய இதயத்தின் நோக்கம் எப்படி இருக்கிறது, இப்படி எல்லாம் யோசித்து பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல என்னை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கைகளும், எங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையும், எங்களுடைய உறவினர்களுடைய வாழ்க்கையும், எங்களுடைய தேசத்தின் வாழ்க்கையும், நாங்கள் இருக்கிற இந்த தேசத்தினுடைய வாழ்க்கையும், இந்த உலக மக்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் உம்மை மையப்படுத்தும் வேண்டும் என்று சொல்லி அதே நம்முடைய ஜபமாக இருக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஜபிக்க வேண்டும். எல்லாவற்றையும் அவரை முதன்மைப்படுத்தி நாம் ஜபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜபிப்போம் என்றால் எல்லா காரியமும் அவரால் ஏற்புடையதாகவும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் இருக்கும். நம்முடைய பாதுகாப்பும் நாம் செய்யும் காரியங்களினுடைய தேவ ஆசீர்வாதமும் நிலையாக இருக்கும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய்மை துதிக்கிறோம் சுவாமி. பிரவசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே பாபேலின் கோட்டை இருக்கக்கூடாது சுவாமி. என்னுடைய வாழ்க்கையிலே பாபேலின் கோபுரம் ஆண்டவரே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உண்மையே மையப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் மாத்திரம் இருக்கணும் சுவாமி. மனுஷர்களுடைய ஐக்கியங்கள், மனுஷ காரியங்கள் இவையெல்லாம் இல்ல சுவாமி. உண்மை நாங்கள் மையப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தலும், உங்களுடைய இதயத்தின் ஆண்டவரே அந்த துடிப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்தலும். எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது, எங்களுடைய வாழ்க்கையிலே பயம் வரும்போது, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற அன்சர்டனிட்டி எல்லாம் வரும்போது உண்மை தேடக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே உங்களுடைய உத்தமம், ஆண்டவரே ராஜா எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் சுவாமி. உங்களுடைய கிருபை எங்களை காத்துக்கொள்ளட்டும். இந்த வசனங்களை கேட்கிறவர்களுக்கும் கேட்க போகிறவர்களுக்கும் கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.